ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற தகவல் வந்து தனுஷ் ரசிகர்கள் மட்டும் சந்தோஷப்படுத்தாதுங்க நம்ம டேரக்டர் ராம்குமாருக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாலும் இருக்குது அவரோட ஃபேன்ஸுக்கும் வந்து இது ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும் எதனாலனா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம ராம்குமார் அவர்கள் இயக்குன ராட்சசன் படம் வந்து எந்த ஒரு சலனமே இல்லாமல் சக்க போடு போட்டுச்சு சூப்பரான விமர்சனம்லாம் வாங்குச்சுன்னே சொல்லலாம் அந்த படத்தை தொடர்ந்து ராம்குமார் அவர்கள் மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் ரசிகருக்கு வந்துருச்சுன்னே சொல்லாங்க நம்ம ரசிகர்களுக்கு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு வந்துருச்சு அவர் யார் கூட இணைய போறாரு யாரோட ஹீரோ கூட சேர்ந்து அடுத்த படம் பண்ண போறாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவர் வந்து தனுஷ் கூட சேர்ந்து ஒரு ஃபேண்டசி படம் வந்து ஒன்று பண்ண போறாருன்ற தகவல் வந்து வெளிவந்தது அது வந்ததுக்கு அப்புறம் இந்த கொரோனா சூழ்நிலனால ஷூட்டிங் எதுவுமே வந்து அவங்க வந்து ஷெடியூல் பண்ணலன்னு தான் சொல்லணும் ஆனால் இதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை அவங்க ராட்சசன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது இப்போ கொரோனாலாம் முடிஞ்சு இன்னும் முடியல இன்னும் லாக்டவுனில் தான் இருக்கும் ஆனால் ஷூட்டிங்க்கு இப்போ பர்மிஷன் கொடுத்தனால இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாசமோ இல்லை ஜனவரியிலேருந்து ஜூன் மாசத்துக்குள்ள எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி படக்குழுவினர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துல முடிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து வெளியாகும்னு நம்ம நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி